அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி நீண்ட உரைகள் நிகழ்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. மாறாக இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களை அவர்களிடமிருந்து கேள்விகளாக பெற்று விளக்கம் தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். ஆனாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் ஏதாவது ஒரு அம்சத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு அதன் பிறகு கேள்விகளுக்குள் நுழைவதைத்தான் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இஸ்லாத்தை பற்றி முதலிலே ஒரு சின்ன அறிமுக உரையை உங்கள் மத்தியிலே நான் வழங்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுமே தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம், தங்களுடைய மதம், தங்களுடைய சாதி, தங்களுடைய ஊர், தங்களுடைய தெரு என்று வரும்பொழுது நியாயங்களை புறக்கணிப்பதை நாம் சர்வசாதாரணமாக காண்கிறோம். நம்முடைய இனத்தைச் சேர்ந்தவன், மதத்தைச் சேர்ந்தவன், சாதியைச் சேர்ந்தவன், நம்முடைய மொழியை பேசக்கூடியவன் ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டால் அதற்காக குரல் எழுப்புவதில் தவறு இல்லை. ஆனால் அவனே அநீதி இழைத்திருந்தால் கூட நம்முடைய இனத்திற்காக நம்ம குரல் கொடுக்கக்கூடிய வகையில்தான் எல்லா மனிதர்களுடைய மனநிலையும் அமைந்திருக்கிறது. அப்ப நியாயங்களை வந்து இனத்தின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, சாதியின் அடிப்படையில தான் மனிதன் வந்து நியாயங்களை தீர்மானிக்கிறான். இந்த போக்கை நீங்கள் எல்லா பகுதிகளிலையும், எல்லா மதங்களிலையும், எல்லா மக்களிடத்திலையும், எல்லா மொழி பேச மக்களிடத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த தன்மை, இந்த குணம் மகா கெட்டது என்று உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் உங்கள் மதத்துக்காரர்களாக இருந்தாலும், உங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். இதுதான் இஸ்லாம் வந்து உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. திருமலை குர்ஆனிலே இறைவன் கூறுகிறான், லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது வெறுப்போ பகையோ இருந்தால் அதன் காரணமாக அவர்களுக்கு அநீதி இழைக்குமாறு உங்களை அது தூண்டிவிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு சமுதாயத்தின் மீது வெறுப்பு இருக்கலாம், சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், அதனால அவனுக்கு அநீதி இழைத்தரணும், அவனுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருக்கணும் என்ற நிலைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, நேர்மையை மட்டும் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் இஸ்லாம் ஒரு செய்தியை வழங்குகிறது. இன்னொரு இடத்துல திருமலை குர்ஆனில் சொல்லும் பொழுது, உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், நீங்களாகவே இருந்தாலும், உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நீதியைத்தான் சொல்ல வேண்டும், நேர்மையைத்தான் பேச வேண்டும். இந்த தாரக மந்திரத்தை உலகத்தில் எல்லாரும் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் சண்டை சச்சரவுக்கு இடமே இருக்காது. நீங்க பெரும்பாலான கலவரங்களை நீங்க எடுத்து பாருங்க, எதுவுமே நியாயத்தினுடைய அடிப்படையில் அந்த கலவரம் உருவாகியே இருக்காது. ரெண்டு குடிகாரர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை தான் ஒரு கலவரமா போயிருக்கும். ரெண்டு பேர் சாராய கடையில் போய் அடிச்சுக்கிடுவான், ஒரு அப்துல் காதர் ஒரு ராமசாமியும், அல்ல ஒரு டேவிட்டும் ஒரு ராமசாமியும் சாராய கடையில் தகராறு பண்ணுவான்,
இவன் அவனை அடிச்சிட்டாலோ அவன் இவனை அடிச்சிட்டாலோ உடனே அந்த சமுதாயம் பின்னாடி திரண்டு ஓடுது. எப்படி நீ வந்து ராமசாமி அடிக்க போச்சு, எப்படி நீ வந்து அப்துல் கலாம் அடிக்கலாம், எப்படி நீ வந்து எங்காவது டேவிட் அடிக்குவியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கலவரங்கள் எல்லா பிரச்சனையும் ஏற்படுகிறது. ஒரு அந்நிய பெண்ணை ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி இழுத்துருவான், முஸ்லீம்களை தாண்டுவீங்க, அதுக்காக அவனை போட்டு முத்திடுவாங்க. முஸ்லீம்களுக்கு உடனே என்ன செய்யும், அப்பதான் இன உணர்வு வரும். எப்படி நீ வந்து எங்கால அடிக்கலாம், இது எல்லாத்தையுமே இருக்கிறது. முஸ்லீம்கிட்ட இந்த குணம் இருக்கிறது, இந்துக்கள்கிட்ட இந்த குணம் இருக்கு. என்ன பண்ணனே, நீ எப்படி ஒரு பெண்ணுடைய கையை எப்படி நீ பிடிப்ப, எப்படி தெருவில் கூட பொண்ணை எப்படி நீ வந்து கேள்வி பண்ணுவ அப்படின்னு இவனும் சேர்ந்து அவனை உழைச்சி இருந்தான்னு சொன்னா கலவரம் ஏற்படுமா? நீங்கள் பெரும்பாலும் பாத்தீங்க என்று சொன்னா பெரிய உரிமை போராட்டத்திற்கெல்லாம் சண்டை வந்ததே கிடையாது. இந்த மாதிரி நாலு கெட்டவன் ஏதாவது செஞ்சு வந்தவங்களுக்கு அவனுக்காக வேண்டி இனத்தின் அடிப்படையில, சாதியின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில ஒரு சமுதாயம் பின்னுக்கு போகும் பொழுதுதான் சண்டை, சச்சரவு, குழப்பம் எல்லாமே ஏற்படுகிறது. அப்ப இந்த கலவரம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு உலகத்திற்கு இஸ்லாம் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல என்ன நியாயம் மட்டும் பாருங்க, யார் ஈடுபட்டான்னு பார்க்காதீங்க, உங்களால் ஈடுபட்டானா அவன் ஈடுபட்டானு பார்க்காதீங்க. அதுல உள்ள உண்மை என்ன, அதுல யார் பக்கம் நீதி இருக்கிறது, அதுல யாரு தண்டிக்கப்பட வேண்டிய ஆளு, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் எந்த சண்டை சச்சரவு, பல மதங்கள் இருக்கிறோம்னா அடிச்சுக்கிற தேவையே கிடையாதுங்க. பல மதங்கள் இருந்து நம்ம வெட்டி சாவணுமா, பல சாதிகள் இருந்து அடிச்சு கொள்ளணுமா? அப்ப நம்ம அந்த சாதிகள் மதங்கள் இவர்களையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? நியாயத்திற்கு மாத்திரம்தான் அதை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாயத்தை மீறுகிற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைக்கு இடம் பெறக்கூடாது. இதுதான் இஸ்லாம் வந்து உலகத்திற்கு ஒற்றுமையா இருப்பதற்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை நம்ம கடைபிடிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். மாபெரும் இந்தியா போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டு தான் அவங்க மரணிச்சாங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்தியா இருக்கிற இந்தியா போன்ற சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளிலே உருவாக்கி அதன் சக்கரவர்த்தியாக இருக்கிற நிலையில் தான் அவங்க மரணித்தார்கள். அவங்க எப்படியெல்லாம் நியாயத்தை நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால், அந்த வரலாறு படிக்கும் பொழுது நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்க இயலுமா? இந்த காலத்தில் ஜனநாயக பத்திரிகை, பாராளுமன்றம் இதெல்லாம் இருக்கிற காலத்தில் சில தலைவர்கள் அப்படி நடக்க முடியும்? அந்த காலத்தில் அப்படி நடந்ததாக இந்த மன்னரும் நடந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி நபிகள் நாயகம் நடந்தார்கள் என்று சொன்னால், அவங்களுடைய கடைசி வருடத்தில் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டில் கடுமையான வறுமை, அவங்க ஆட்சியிலிருந்து ஒரு சதத்தையும் தொடமாட்டார்கள். அதனால் அவங்க தங்களுடைய வறுமைக்காக வேண்டி தங்களுடைய கவசத்தை ஒரு யூதரிடத்தில் அடமானமாக வைத்து சில மரக்கால் கோதுமைகளை பெற்று அதை மீட்காமலே மரணித்தார்கள் என்று நாம படிக்கிறோம். அப்ப அந்த சக்கரவர்த்தியுடைய ஆட்சியில சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரும் வணிகராக அடமானம் பெறக்கூடியவராக இருக்கிறார். சக்கரவர்த்தி அடமானம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட உரிமையை மற்ற சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை வந்து இன்றைக்கு தேவை, எல்லா மக்களுக்கும் தேவை என்பதைத்தான் இன்றைய செய்தியாக நம்ம முன்வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்த நேரத்தில், பள்ளிவாசல் தான் அரண்மனை, அதில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பிரேதம், ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு போகப்படுகிறது. அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இறந்தவருடைய உடலுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் கட்டித்தந்த ஒரு வழிமுறை. உசுரோடு உள்ளவனுக்காக எழுந்திருக்க கூடாது இஸ்லாத்துல, ஏன்னா அவனுக்கு மண்டக்கணம் வந்துடும். இறந்து போனவனுக்காக என்ன செய்யணும், நம்ம எழுந்து நிற்கணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவங்க இறந்த உடல் வரும்பொழுது எழுந்து நிற்கிறார்கள். அது கூட இருந்த சகாக்கள் கேட்கிறார்கள், அது ஒரு யூதருடைய உடல், நம்மால் இல்லவரு, இறந்து போன ஆளு வேற மதத்துக்காரரு அப்படின்னு மக்கள் வந்து நினைவுபடுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, அது ஒரு உடல் தானப்பா, அதுலயும் ஒரு உயிர் தானே இருந்தது.